ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டார்ஷன் ஆஃப் ஹாலோ ஷாஃப்ட். அதில் யூஸிங் பவர் ஈக்குவேஷன் அண்ட் யூஸிங் போலர் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, இந்த ரெண்டு ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஹாலோ ஷாஃப்டோட டயமீட்டரை ஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். லெட் மீ கெட் இன்டு தி ப்ராப்ளம். ஏ ஹாலோ ஷாஃப்ட் ஹேவிங் அண்ட் இன்னர் டயமீட்டர் 40% ஆஃப் இட்ஸ் அவுட்டர் டயமீட்டர். அதாவது ஒரு ஹாலோ ஷாஃப்ட் சொல்லியிருக்காங்க. ஹாலோ ஷாஃப்ட் அப்படின்னா இதுதான் ஹாலோ ஷாஃப்ட். ஸோ ஒரு ஷாஃப்டில் சென்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஹோல் இருக்கும். ஸோ இட் இஸ் ஹேவிங் இன்னர் டயமீட்டர் அண்ட் இட் இஸ் ஹேவிங் அவுட்டர் டயமீட்டர். ஸோ இதில் இன்னர் டயமீட்டர் டிஐ, அதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து அவுட்டர் டயமீட்டருக்கு 40% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவுட்டர் டயமீட்டர் வந்து 100 mm வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னர் டயமீட்டர் என்ன இருக்குன்னா அதோட 40% 40 mm இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மீன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? பட் எவ்வளோங்கிறது என்ன பண்ணல அப்படின்னா பர்டிகுலராக சொல்லலை. ஸோ 100 mm எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 40% 40 mm என்ன இருக்கும் அப்படின்னா இன்னர் டயமீட்டராக இருக்கும். அண்ட் டிரான்ஸ்மிட் 562.5 kW அட் 100 rpm. ஸோ இதோட பவர் வேல்யூ பி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 562.5 kW. அதை வாட்டாக மாற்றுறோம் அப்படின்னா இன்ட்டு 10³ W. அண்ட் அதோட ஸ்பீடு என் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100 rpm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. And find the outer diameter DO of the shaft if shear stress is not exceed to 60 newton per mm square. Shear stress அப்படினா டோவோட வேல்யூ 60 இருக்கும்போது அதோட அவுட்டர் டயமீட்டர் என்ன. And the twisting in the length of 2.5 meter should not exceed 1.3 degree. அதாவது அதோட ட்விஸ்டிங் ஆங்கிள் வந்து 1.3 டிகிரியை எக்ஸீட் ஆகாமல் இருக்கும்போது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு கேஸ் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா முதல் கேஸ் வந்து ஷியஸ்டஸ் வேல்யூ டோ இஸ் ஈக்குவல் டு 60 Nm/mm² இருக்கும்போது அதோட அவுட்டர் டயமீட்டர் என்ன. அண்ட் இதோட ட்விஸ்டிங் என்னோட ராடோட ட்விஸ்டிங் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 1.3 டிகிரி இருக்கணும். அப்படி இருக்கும்போது அதோட அவுட்டர் டயமீட்டர் என்ன அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கேஸாக கேட்டிருக்காங்க. அண்ட் அஸ்யூம் தி மேக்ஸிமம் டார்க் இஸ் ஈக்குவல் டு the maximum torque is equal to 1.25 times of mean torque அப்படின்னு மீன் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னோட ஷாஃப்டில் உள்ள மேக்ஸிமம் டார்க் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அதோட ஆவரேஜ் டார்க்கை விட 1.5 மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ 1.25 times வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி ஜி அப்படின்லாம் என்ன சொல்லுவாங்க சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவர் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9 × 10⁴ Nm² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு இவன் டேட்டா. இன்னர் டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 40% ஆஃப் அவுட்டர் டயமீட்டர். அதாவது இன்னர் டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 0.4 times ஆஃப் அவுட்டர் டயமீட்டர். இது முத ரெண்டாவது பவர் இஸ் ஈக்குவல் டு 562.5 × 10³ W அண்ட் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 100 rpm. அண்ட் இன்னொரு முக்கியமான க்ளூ கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் டார்க் இஸ் ஈக்குவல் டு 1.25 times ஆஃப் மீன் டார்க். அண்ட் தென் என்னோட மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி வேல்யூ ஜி ஜின்னு மென்ஷன் பண்ணுவாங்க சிலர் சி அப்படின்னு நொட்டேஷன் கொடுப்பாங்க. மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி ஜி இஸ் ஈக்குவல் டு 9 × 10⁴ Nm/mm² அண்ட் லென்த் ஆஃப் த ஷாஃப்ட் இஸ் 2.5 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் சிஎஸ்டெஸ் வேல்யூ 60 Nm/mm² கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்டிங் ஆங்கிள் வந்து 1.3 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னோட கிவன் டேட்டா. இதை நான் எப்படி சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு வி ஹாவ் டூ வே. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஷாஃப்டோட அவுட்டர் டயமீட்டர் கண்டுபிடிக்கணும். அவுட்டர் டயமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு வி ஹாவ் டூ வே. ஒன்று என்ன அப்படின்னா யூஸிங் தி பவர் ஈக்குவேஷன், பவரோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அவுட்டர் டயமீட்டர் கண்டுபிடிக்கலாம். அண்ட் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா யூஸிங் டார்ஷனல் ஈக்குவேஷன். டார்ஷனல் ஈக்குவேஷன் அப்படின்னா டி டிவைடட் பை ஜே இஸ் ஈக்குவல் டு டூ டிவைடட் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு சி தீட்டா. சி அப்படின்னா ஜி, ஜி தீட்டா டிவைடட் பை லென்த். இதுதான் என்ன அப்படின்னா என்னோட டார்ஷனல் ஈக்குவேஷன். இந்த டார்ஷனல் ஈக்குவேஷனை வச்சு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா சம்மை சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா பவர் ஈக்குவேஷன், பவர் இஸ் ஈக்குவல் டு 2 π NT/60 அண்ட் டார்க் இஸ் ஈக்குவல் டு 5/16 ⁴ D³. இந்த மாதிரி பவர் ஈக்குவேஷன், பவரோட ஃபார்முலா அப்படி இல்லை அப்படின்னா டார்க்கோட ஃபார்முலா வச்சு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னோட ப்ராப்ளம சால்வ் பண்ணலாம். இப்போ நான் அந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத
இந்த ப்ராப்ளம் செஞ்சு காட்ட போறேன். So first of all, step number one, calculation of torque using power formula. Power oda formula enna kettinga appadina power is equal to 2 pi nt by 60. அதாவது நமக்கு பவர் ஃபார்முலால இருந்து கிடைக்கக்கூடிய டார்க் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மீன் டார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவரேஜ் டார்க் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பவரை கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க பவர் ஈக்குவேஷன் வச்சு டார்க் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா அந்த டார்க் வந்து மீன் டார்க்கா இருக்கும், சரிங்களா? ஸோ பவரோட வேல்யூ என்ன அப்படின்னா 562.5 கிலோ வாட்டுங்கிறதுனால 10³ வாட். பவர் இஸ் ஈக்குவல் டு 2 pi இன்ட்டு ஸ்பீடோட வேல்யூ. ஸ்பீடோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சம்ல 1000 RPM கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீடோட வேல்யூ 100 RPM இன்ட்டு டார்க் வேல்யூ எனக்கு தெரியாது. அந்த டார்க் என்ன அப்படின்னா மீன் டார்க் டிவைட் பை 60. ஸோ இதுல இருந்து டார்க் மீன் அது மட்டும் தான் எப்படி இருக்கும் அப்படின்னா அன்னோனா இருக்கும். ஸோ இதுல இருந்து டார்க் மீன் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா எனக்கு டார்க் மீன் டார்க் எவ்வளவு வருது அப்படின்னா 537.14 நியூட்டன் மீட்டர். அதாவது வாட்ல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு டார்க்கோட யூனிட் என்ன கிடைக்கும் அப்படின்னா நியூட்டன் மீட்டர்ல கிடைக்கும். பட் நம்ம டயமீட்டர் எம்எம்ல கண்டுபிடிக்கிறதுனால இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா மில்லி மீட்டரா கன்வெர்ட் பண்ணி வச்சுப்போம். ஸோ எப்பவுமே நமக்கு வாட்ல வந்தது வாட்ல பவர் இருக்கு அப்படின்னா நமக்கு டார்க் எதுல கிடைக்கும் அப்படின்னா நியூட்டன் மீட்டர். அதாவது வாட்டுங்கிறது என்ன அப்படின்னா நியூட்டன் மீட்டர் பெர் செகண்ட் தான் வாட், சரிங்களா? ஸோ நியூட்டன்ல இருந்து நீங்க டார்க் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா டார்க்கோட யூனிட் என்னவா இருக்கும் அப்படின்னா நியூட்டன் மீட்டரா இருக்கும். அதை மறந்துடக்கூடாது. தென் நமக்கு இன்னொரு க்ளூ சம்ல கொடுத்துருக்காங்க. அதாவது மேக்சிமம் டார்க் என்னவா இருக்கும் அப்படின்னா மேக்சிமம் டார்க் இஸ் ஈக்வல் டு 1.25 டைம்ஸ் ஆஃப் மீன் டார்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்சிமம் டார்க் வேணும் அப்படின்னா 1.25 இன்ட்டு மீன் டார்க்கோட வேல்யூ 537.14.7 நியூட்டன் மீட்டர் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா 67143.38 நியூட்டன் மீட்டர் கிடைக்கும். அதை மில்லி மீட்டர்ல மாற்றினீங்க அப்படின்னா 67143.380 நியூட்டன் மில்லி மீட்டர். இதுதான் என்ன அப்படின்னா என்னோட மேக்சிமம் டார்க். எதுக்கு நம்ம தேவையில்லாம மேக்சிமம் டார்க் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா டயமீட்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டயமீட்டரோட ஃபார்முலா அது எங்க இருக்கும் அப்படின்னா நமக்கு டார்க் ஃபார்முலா இருக்கும். டார்க் இஸ் ஈக்குவல் டு 5/16 டு டி கியூப். இந்த டி கியூப் வருது என்ன அப்படின்னா சாலிட் ஷாஃப்டுக்கு, சரிங்களா? இதே ஹாலோ ஷாஃப்டா இருந்தது அதாவது இன்னர் டயமீட்டர் அவுட்டர் டயமீட்டர் வருது அப்படின்னா உங்களுக்கு இதுதான் ஃபார்முலா டி மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு. ஏன் அப்படின்னா இந்த ஃபார்முலால மேக்சிமம் ஸ்டியர்ஸஸ் வேல்யூ தான் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டார்க் வந்து மேக்சிமம் டார்க்காக இருக்கும். இந்த பர்பஸ்க்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேக்சிமம் டார்க்கை ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ பவர்லேருந்து கிடைக்கக்கூடிய டார்க் வந்து நமக்கு மீன் டார்க் கிடைக்கும். இந்த மீன் டார்க்கை வச்சு நம்மளால் நம்மளோட ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஏன்னா ஈக்குவேஷனில் என்ன இருக்குது அப்படின்னா மேக்சிமம் ஷியர் இருக்குது. மேக்சிமம் ஷியர் இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டார்க் என்னவாக இருக்கும் அப்படின்னா மேக்சிமம் டார்க்காக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு மீன் டார்க்கை வச்சு செம்ம கண்டினியூ பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்சிமம் டார்க் வச்சு என்ன பண்ணணும் கண்டினியூ பண்ணணும். ஸோ மேக்சிமம் டார்க் ஃபார்முலா போட்டிங்க அப்படின்னா டி மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5/16 டோ மேக்ஸ் மேக்சிமம் ஸ்டியர்ஸஸ் இன்ட்டு ஹாலோ ஷாஃப்ட்டுங்கிறதுனால டி நாட் பவர் 4 டி அவுட்டர் பவர் 4 மைனஸ் டி இன்னர் பவர் 4 டிவைட் பை டி அவுட்டர். இதுதான் இந்த ஃபார்முலா தான் என்ன ஃபார்முலா அப்படின்னா மேக்சிமம் டார்க்கான ஃபார்முலா ஃபார் ஹாலோ ஷாஃப்ட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோ மேக்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும். டோ மேக்ஸ் என்ன அப்படின்னா 6714330 என்ன யூனிட்ல இருக்கு அப்படின்னா நியூட்டன் மில்லி மீட்டர்ல மாத்திட்டீங்க. அண்ட் டோ மேக்ஸ் நமக்கு தெரியும் சம்ல கொடுத்துருக்காங்க 60 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர். அண்ட் டி நாட் தெரியாது. அண்ட் டிஐ என்னங்கிறது தெரியும். டிஐ என்ன அப்படின்னா டிஐ இஸ் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப் டி நாட். ஸோ டிஐயை டி நாட்டாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ டோமேக்ஸ் டிமேக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், டோமேக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், டிஐயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இருக்க ஒரே ஒரு அன்னோன் என்ன அப்படின்னா டி நாட்டுங்கிற அன்னோன் தான். ஸோ நான் டி நாட் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா இதுலேருந்து எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 179.6 mm. இதுதான் என்ன அப்படின்னா என்னோட அவுட்டர் டயமீட்டர் வேல்யூ. ஸோ பவரோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பவர்லேருந்து டி மீன் கண்டுபிடிச்சு, டி மீன்லேருந்து டிமேக்ஸ் கண்டுபிடிச்சு, அதுலேருந்து டயமீட்டர் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பவர்,
பவர்ல இருந்து நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா மீன் டார்க் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். மீன் டார்க்ல இருந்து என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னா மேக்சிமம் டார்க் கண்டுபிடிச்சேன். மேக்சிமம் டார்க்ல இருந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா என்னோட அவுட்டர் டயமீட்டர் கண்டுபிடிச்சிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் வே, யூசிங் தி பவர் ஈக்குவேஷன் வி கேன் கால்குலேட் தி டயமீட்டர் வேல்யூ. இதே மாதிரி இன்னொரு வே இருக்கு, அது என்ன அப்படின்னா யூசிங் தி டார்ஷனல் ஈக்குவேஷன் வி கேன் ஆல்சோ ஃபைண்ட் தி டயமீட்டர். உங்களுக்கு சம்ல அதையும் கேட்டிருக்காங்க, இப்போ சம்ம ரீட் பண்ணா தெரியும். அதாவது டயமீட்டர் அவுட்டர் டயமீட்டர் ஆஃப் ஷாஃப்டை எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் வச்சும் கேட்டிருக்காங்க அண்ட் த ட்விஸ்டிங் வச்சும் கேட்டிருக்காங்க. ட்விஸ்டிங்கிறது எதில் வரும் அப்படின்னா டார்ஷனல் ஈக்குவேஷன்ல வரும், சரிங்களா, அதை வச்சும் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ டார்ஷனல் ஈக்குவேஷன் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் டார்ஷனல் ஈக்குவேஷன். அதாவது டி பை ஜே இஸ் ஈக்குவல் டு டோ பை ஆர் இஸ் ஈக்குவல் டு ஜி தீட்டா பை எல் அப்படின்னா சி தீட்டா பை எல். இல்லை டி அப்படின்னா என்ன அப்படின்னா என்னோட மேக்சிமம் டார்க் தான் டி. ஜே அப்படின்னா என்ன அப்படின்னா ஜேங்கிறது போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. என்னென்ன கிராஸ்க்கு என்னென்ன ஃபார்முலா இருக்குமோ அதை படிச்சு வச்சுக்கணும். சர்க்குலருக்கு என்ன, ஹாலோ சிலிண்டருக்கு என்ன, ஸ்கொயருக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி. ஸோ போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. டோங்கிறது என்ன அப்படின்னா மேக்சிமம் ஸ்ட்ரெஸ் வேல்யூ. அண்ட் ஆருங்கிறது என்ன அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஜிங்கிறது என்ன அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. அண்ட் தீட்டாங்கிறது என்ன அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட். அண்ட் எல்லுங்கிறது என்ன அப்படின்னா லென்த். ஸோ இதான் வந்து டார்ஷனல் ஈக்குவேஷன். நமக்கு இருக்கிற டேட்டாவை வச்சு அன்னோன் டேட்டாவை இந்த ஈக்குவேஷனை ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ டார்ஷனல் ஈக்குவேஷன் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்க்கலாம். டார்ஷனல் ஈக்குவேஷன் நமக்கு மேக்ஸிமம் டார்க் வேல்யூ தெரியும். மேக்ஸிமம் டார்க் டி மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு 6714330 நியூட்டன் மில்லிமீட்டரில் நமக்கு டி மேக்ஸ் வேல்யூ தெரியும். தென் போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஜே இஸ் ஈக்குவல் டு 5/32 டி நாட் பவர் 4 மைனஸ் டிஐ பவர் 4. இந்த ஃபார்முலா எதுக்கு அப்படின்னா ஹாலோ ஷாஃப்ட்டுக்கு. ஸோ ஹாலோ ஷாஃப்ட்டுக்கான போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா இது. அந்த ஃபார்முலாவை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. அண்ட் தென் நமக்கு சியோட வேல்யூ, சி அப்படி இல்லை அப்படின்னா ஜி மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி சம்மில் கொடுத்துருக்காங்க 9×10⁴ நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். தென் தீட்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் 1.3 degreeன்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலாக அதை டிகிரியில் சப்ஸ்டிட் பண்ணக்கூடாது, ரேடியனாக மாற்றணும். ஸோ 1.3 degree × 5/180 ரேடியனை மாற்றின அப்படின்னா எனக்கு என்னன்னு சொல்றது அப்படின்னா 0.02269 ரேடியன். ஸோ அந்த தீட்டா வேல்யூ என்ன பண்ணிட்டேன், சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். அண்ட் லென்த் சம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லென்த் இஸ் ஈக்குவல் டு 2.5 meter கொடுத்துருக்காங்க. மில்லிமீட்டராக மாற்றினேன் அப்படின்னா 2500 millimeter அப்படி இல்லை அப்படின்னா 2.5×10³ millimeter. ஸோ லென்த்தை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மில்லிமீட்டரில் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி வேல்யூ, ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் வேல்யூ, லென்த் வேல்யூ அண்ட் தென் டார்க் வேல்யூ, மேக்ஸிமம் டார்க் வேல்யூ, இது எல்லாத்தையுமே யூனிட் ப்ராப்பராக இது வந்து நியூட்டன் மில்லிமீட்டரில் போட்டிருப்பீங்க, இது வந்து நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயரில் போட்டிருப்பீங்க, தென் லென்த்தை வந்து மில்லிமீட்டரில் போட்டிருப்பீங்க. இந்த மாதிரி சேம் யூனிட்டை மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டயமீட்டர் என்ன கிடைக்குது அப்படின்னா டவுட் அவுட்டர் டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 171.2 mm. ஸோ நமக்கு பவரை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டயமீட்டர், அதாவது யூசிங் பவர் ஈக்குவேஷன், பவர் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நமக்கு கிடைச்ச டயமீட்டர் என்ன அப்படின்னா அவுட்டர் டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 179.6 mm. இதே ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்டை யூஸ் பண்ணி, அதாவது டார்ஷனல் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் டயமீட்டர் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டயமீட்டர் என்ன வந்துச்சு அப்படின்னா 171.2 mm. ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு நீங்கள் அவுட்டர் டயமீட்டர் கண்டுபிடிக்கும் போது ரெண்டு டிஃப்ரெண்ட்டான வேல்யூ கிடைக்குது. இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட்டான வேல்யூலேருந்து நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா whichever is maximum, ரெண்டுல எது மேக்சிமமா இருக்கோ அந்த வேல்யூ தான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஸோ என்னோட ஆன்சர் என்ன அப்படின்னா அவுட்டர் டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 179.6 mm. ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் கால்குலேட் தி அவுட்டர் ஆர் இன்னர் டயமீட்டர் பை யூசிங் தி பவர் ஈக்குவேஷன் அண்ட் டார்ஷனல் ஈக்குவேஷன். தேங்க்யூ.